ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, வருகின்ற சித்திரா பௌர்ணமி அன்று இரவு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு வழி கிடைக்கும்னே சொல்லலாம். அது பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இதற்கும் ஒரு வழி கிடைக்கும். அது எந்த விதமான பரிகாரத்தை நம்ம பௌர்ணமி இரவு பண்ணணும், எத்தனை மணிக்கு பண்ணணும், இது எல்லாமே இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவில் தெளிவாக சொல்ல போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு பரிகார வழிபாட்டு முறையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சித்திரா பௌர்ணமி வருகின்ற வெள்ளிக்கிழமை வருகின்றது, அதாவது 5/5/2023 வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற இந்த சித்திரா பௌர்ணமி சந்திர பகவானின் ஒளிக்கதிர்கள் அதிகமாக நம்முடைய பூமிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாம். இந்த நாளை நம்ம தவறவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும் அதை போக்க, குடும்ப ஒற்றுமை ஏற்பட, தீராத கஷ்டங்கள் தீர்வதற்கு, கடன் தொல்லை தீர்வதற்கு, இந்த மாதிரி பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், கடன் கஷ்டம், சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையில் வரக்கூடிய பல கஷ்டத்திற்கு ஒரே தீர்வு இந்த பரிகாரம் உங்களுக்கு கொடுக்கும்னே சொல்லலாம். உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றும். இந்த பரிகாரம் எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். சித்திரா பௌர்ணமி அன்று வாங்கக்கூடிய முக்கியமான 3 பொருட்கள் பற்றி ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன், அதை தவறாமல் பாருங்கள். அதில் ஒரு பொருளாவது நான் வாங்க சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சித்திரா பௌர்ணமி அன்று எந்த மாதிரி வழிபாட்டு முறை பண்ணணும், எந்த நேரத்தில் நீங்கள் சுவாமி கும்பிடணும், இதை பற்றியும் பதிவு பார்த்துருக்கோம். அதையும் தவறாமல் இந்த வீடியோவில் கடைசியில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், தவறாமல் பாருங்கள். இன்றைக்கி பௌர்ணமி வழிபாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பண்ணுங்கள், இதை மாலை நேரத்தில் பண்ணுங்கள். பௌர்ணமி பூஜை எல்லாமே நீங்கள் முடித்த பிறகு மாலை நேரத்தில் எத்தனை மணிக்கு பண்ணணும் அப்படின்றத இந்த பதிவில் நான் உங்களுக்கு கடைசியில் சொல்லுவேன். இதற்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, அது கண்ணாடி டம்ளராக இருந்தால் நல்லது. இதில் நமக்கு தண்ணீர், நீங்கள் தூய்மையான தண்ணீரை வந்து நிரப்பிக்கோங்க. இந்த தண்ணீர் நிரப்பினதுக்கு அப்புறமா ஒரு எலுமிச்சப்பழம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அதில் உங்களுடைய பெயர் எழுதிக்கோங்க. உங்களுடைய பெயர் அந்த எலுமிச்சம் பழத்துக்கு மேலே எழுதிட்டு, அந்த எழுத்து சரியாக தெரியலனா கூட பரவாயில்ல, நீங்கள் எழுதுன மாதிரி இருக்கட்டும் போதும். இந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் அந்த தண்ணியில் போட்டுடுங்க. ஒரே ஒரு பிரியாணியில் எடுத்துக்கோங்க, அதையும் அந்த தண்ணியிலேயே போட்டுடுங்க. இப்பொழுது இந்த 2 பொருட்கள் தண்ணீர் கலந்த இந்த டம்ளரை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய வீட்டில் ஒரு இடத்துல வச்சுருங்க. ஒரு கண்ணாடி டம்ளரில் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக இதற்கு சக்திகள் அதிகமாக இருக்கும். முடிந்தால் பால்கனியில் வைங்க, அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டிலேயே ஒரு இடத்துல வச்சிடலாம். ஜன்னல்லாம் நல்லா திறந்துருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் வைங்க. ஏன்னா நம்ம அந்த பௌர்ணமி நிலவு வெளிச்சத்தில் இந்த மாதிரியான ஒரு பொருளை போட்டு வைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும். இந்த தண்ணீருக்கு கண்டிப்பாக அதில் ஒரு சக்தி இருக்குன்னே சொல்லலாம். இதில் சிறிதளவு மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் போட்டுடுங்க. இந்த தண்ணீரில் சிறிதளவு மஞ்சத்தூளையும் போட்டுடுங்க. இப்படி நம்ம தயார் செய்த கண்ணாடி டம்ளரை நீங்கள் வீட்டிற்கு எடுத்துகிட்டு வந்து வெளியும் வைக்கலாம். இரவு நேரத்தில் வெளியே வைத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லது. அந்த நில ஒளி வந்து இதில் படும், இந்த தண்ணீரில் படும். இதன் மூலமாக நம்முடைய அந்த பிரச்சனைகள் அப்படின்றது தீர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சந்திர பகவானுடைய பிரகாசமான அந்த ஒளி இந்த ஒரு தண்ணீரில் படும் பொழுது நம்ம கஷ்டங்கள் கரைந்து போகும், பிரார்த்தனைகளும் உடனே பலிக்கும். மாலை நேரத்தில் சந்திர பகவானை பார்த்து மனதார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் மாலை நேரம் 6 மணிக்கு சந்திர பகவானை பார்த்து, அதாவது 6 மணிக்கு மேலே பார்த்து வேண்டிக்கிட்டு இந்த டம்ளர் தண்ணீரை நீங்கள் வெளியே வச்சிடலாம். பால்கனியில் வைங்க, இல்லை ஹாலில் வைங்க, இல்லை வெளிப்பக்கமாகவும் எடுத்துகிட்டு போய் வைங்க. மறுநாள் இந்த டம்ளரில் இருக்கிற தண்ணீரை எடுத்து நீங்கள் செடிக்கு ஊற்றிடுங்க. பிரியாணி இலையும் எடுத்து செடிக்கு ஊற்றிடுங்க. இந்த எலுமிச்சை பழத்தை வெட்டி, அதை 2 வெட்டி அந்த சாறு நீங்கள் சர்க்கரை போட்டு குடிச்சிடலாம். யார் பெயர் எழுதியிருக்கீங்களோ அவர்கள் இதை செய்யணும்.
கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு விடிவுகலாம் இதன் மூலமாக பிறக்கும்னே சொல்லலாம். சந்திர தரிசனம் நம்முடைய மனதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தரிசனம். இந்த பரிகாரமும் நமக்கு இருக்கின்ற மனக்குழப்பத்தை நீக்கி, மன அழுத்தத்தை நீக்கி, பண கஷ்டத்தையும் போக்க வல்லக்கூடிய ஒரு பரிகார முறைன்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு இதை முயற்சி பண்ணுங்க. எத்தனை மணிக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு 7 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய தலைவிதியே இதன் மூலமாக மாறும். நம்பிக்கையோடு செய்யுங்க, அப்பொழுது தான் எதுனாலும் உங்களுக்கு பலிக்கும். சித்திரா பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசனம் செய்து வரணும். அதே மாதிரி சித்திரகுப்தர் வழிபாடும் நீங்கள் செய்யணும். இன்றைக்கி கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும்னே சொல்லலாம். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.